அன்றைக்கு தேவன் உன் தலை மேல கைய வச்சாரு, இன்னைக்கு ஐஸ்வர்யம் உன்னை தேடி வருது. இந்த வசனத்தை படித்த பிற்பாடு என்னுடைய மனதிலே ஒரு பெரிய பக்தி, ஒரு பெரிய மரியாதை, சபை ஆராதனை குறித்தும் கூட்டங்களை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கே உட்காந்து ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே சொல்கிறோம் பார்த்தீங்களா, கை தொட்டுறோம் பார்த்தீங்களா, அனாயத்தில் நிறைங்கிறோம் பார்த்தீங்களா, இது சாதாரணமானது கிடையாது சார். இதுதான் சார் வாழ்க்கையில் லட்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. எப்படி வருதுன்னா, கர்த்தர் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறாராம், அந்த ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. தேவன் ஐஸ்வர்யத்தை தரல, தேவன் ஆசீர்வாதத்தான் தராரு. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அற்பமா நினைச்சிடவே கூடாது. ஆமா, நீ நான் திரும்பி பார்க்கிறேன், என்னோட வாழ்க்கையில் ஊழிய பயணத்திலே நான் பார்த்த சில குடும்பங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஆவியில் நிறைவாங்க, ஒவ்வொரு கூட்டத்தையும் கிக்கி கிக்கி கிக்கின்னு சவுண்டை கொடுப்பாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. இன்றைக்கி அவங்க நினைக்கலாம் வந்து வேலை கிடச்சலாம், எதனாலையும் கிடையாது. அன்னைக்கு கிக்கி கிக்கி நீ சவுண்டை கொடுத்த பற்றியா, அதுதான் நீ ரொம்ப யோசிக்க யோசிக்காத. என் பிள்ளை திறமையில அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கு தேவன் உன் தலை மேலே கையை வச்சாரு, இன்னைக்கு ஐஸ்வர்யம் உன்னை தேடி வருது. இந்த வசனத்தை படித்த பிற்பாடு என்னுடைய மனதிலே ஒரு பெரிய பக்தி, ஒரு பெரிய மரியாதை, சபை ஆராதனை குறித்தும் கூட்டங்களை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கே உட்காந்து ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே சொல்கிறோம் பார்த்தீங்களா, கை தொட்டுறோம் பார்த்தீங்களா, அனாயத்தில் நிறைங்கிறோம் பார்த்தீங்களா, இது சாதாரணமானது கிடையாது சார். இதுதான் சார் வாழ்க்கையில் லட்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இங்கேதான் நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாமல் வார்த்தையை கணக்கப்படுகிறவர்களுக்குமான வித்தியாசத்தை தேவன் வரும் நாட்களிலே காண்பிக்கிறார். காலம் பதில் சொல்லும், நாளானது அதை விளங்க பண்ணும். கையத்தட்டு ஆமென், ஆமென். நாளானது அதை விளங்க பண்ணும். 90 ஆசீர்வதிக்கிறார், 2000 ஐஸ்வர்யம் ஆகிறோம். 2000 ஆசீர்வதிக்கிறாரு, அப்போ 2000 வரைக்கும் சோத்துக்கலாமையாக இருந்தோம். அப்படி கிடையாது, எல்லா தேவையிலையும் தேவன் சந்தித்தார். ஆனால் திரும்பி பார்க்கும்போது தேவைக்கு அதிகமாக தேவங்களை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் நினையாதிருங்கள். அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் முன்பாக வருகிறது, ஐஸ்வர்யம் பின்பாக வருகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே நீங்கள் என்ன செய்யலை, ஐஸ்வர்யவான் ஆகலை. நீங்கள் ஐஸ்வர்யமான இல்லாததினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஐஸ்வர்யமான இல்லை என்பதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஐஸ்வர்யமான தான் வரல, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. அதனால பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். கைத்தட்டுங்க, ஒருத்தவர் காமே ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஐஸ்வர்யமானா இல்லாததுனால ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன்கிட்ட ஐஸ்வர்யம் வேற ஃபார்மேஷனில் இருக்கு, வேற ஃபார்மில் இருக்கு. அவனுடைய ஆசீர்வாதம் இன்விசிபிளாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த இன்விசிபிள் பிளெஸ்ஸிங், அவனுடைய ஐஸ்வர்யம் மன்னிக்கிறோம், இன்விசிபிளாக இருக்கு. ஆசீர்வாதம் என்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்கு. சீக்கிரத்தில் இன்விசிபிள் இந்த ஐஸ்வர்யம் விசிபிள் ஐஸ்வர்யமாக மாறுது. இதுக்கு காரணம் இந்த ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யமானா இல்லாமல் இருக்கலாம். என்ன சொல்லுங்க, இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீண்ட நாள் ஐஸ்வர்யவான்கள் ஆகாமல் இருக்கவே, அவ்வளோதான் விட்டு போயிருங்க. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீண்ட நாட்கள்
ஐஸ்வர்யவான்கள் ஆகாமல் இருக்கவே முடியாது, 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 முடியாது. ஆமென்.